பொதுவா வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்றது அவங்களுக்கு வழக்கமா வச்சிருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு கருத்து சொல்வாரு, அதுக்கப்புறம் முருகன் ஒரு கருத்து சொல்வாரு, அப்புறம் திமுகவிலிருந்து புதுசா போய் பிஜேபியில சேர்ந்த ஒரு தலைவர்கள் ஒரு கருத்து சொல்வார்கள். அதனால இப்படி மாறுபட்ட கருத்துக்களை உள்ளடக்கியது வந்து பாரதிய ஜனதா கட்சி. சுப்பிரமணிய சாமி ஒரு கருத்தை சொல்வார், அதனால அவர்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஒன்று மட்டும், அவர்களுக்கு எப்படி கருத்து சொல்ல உரிமை இருக்கோ அதே போல கடையோடி தொண்டனுடைய குரலாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பொன்னார் சொன்ன கையோட கடையோடி தொண்டன் சொன்ன வார்த்தை மகிழ்ச்சி என்ற வார்த்தை தான். அதனால அதிமுக தொண்டனுடைய கருத்து என்பது தனித்து போட்டியிட வேண்டும் என்றது ஒரு நிலையில் இருக்கிறது. ஆனால் கட்சியினுடைய தலைமை என்ன முடிவு எடுக்கிறது? சார், நீங்க தனித்து போட்டியிடணும்னு விரும்பலாம், பட் மோடி அமித்ஷாவும் அதற்கு ஒத்துக்கொள்வார்களா? அதாவது அதிமுக ஒரு மாபெரும் மக்களும் இயக்கம், யாரையும் பார்த்து அஞ்சவும் மாட்டோம் கெஞ்சவும் மாட்டோம். அரசியல் நாகரிகத்தோடுதான் நாங்க சொல்றோம், கூட்டணியிலிருந்து யாரையும் நாங்க விலக்கி வைக்கவும் மாட்டோம். அதே சமயம் கூட்டணியிலிருந்து விலகி போனாலும் தடுக்கவும் மாட்டோம். எங்களை யாரும் மிரட்டவும் முடியாது. அது திமுக இல்ல, 23 சீட்டுக்கு 63 சீட்டு கொடுத்த திமுக அதிமுக இல்ல. கடந்த பாராளுமன்ற பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டத்திலேயே பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. 60 தொகுதியில் அவங்க வந்து கணித்து வச்சிருக்காங்க, நீங்க 60 தொகுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதாவது 60 தொகுதி கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மொத்த தொகுதி 234 தான், 2340 தொகுதி இல்ல. ஓகே, என்ன அதனால வந்து 60 தொகுதி அவர்களுக்கு கொடுத்துட்டு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி கொடுக்கணுங்கிறது என்பதும் சார் அவங்களுக்கு அந்த வலிமை இருக்குல்ல சார், அவங்களுக்கு 60 தொகுதியில வெற்றி பெறக்கூடிய வலிமை இருக்குன்னு அவங்க நம்புறாங்கல்ல, அப்ப அதை கேட்க தானே செய்வாங்க. அவங்களுக்கு உரிமை இருக்கு சார், உரிமை இல்ல வலிமை, வலிமை உரிமையும். அதாவது ஒவ்வொரு கட்சியிலும் தங்களுக்கு எல்லா வலிமையும் இருக்கிறது, அடுத்து நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்வதற்கு வலிமை இருக்கிறதாக காட்டிக்கொள்ளக்கூடிய உரிமையும் அவர்கள் காட்டிக்கொள்ளக்கூடிய. சும்மா போலியா பிம்பம் கட்டுறாங்கிறீங்களா? அந்த வலிமை இல்லைங்கிறீங்களா? நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாமக தலைவர் ராமதாஸ் மரியாதை பேர் ராமதாஸ் என்ன சொன்னார், அடுத்த முதல்வர் நாங்கள் என்றார். அதே போல வந்து பிரேமலதா விஜயகாந்த் சொன்னார், ஒவ்வொரு தேர்தலையும் நாங்க தான் கிங் என்றார்கள் என்றார்கள். இப்படி எல்லாம் ஒவ்வொரு தேர்தலும் சொல்லும் போது கூட்டணி அமைப்பார்கள். பாஜக சொல்றது சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்றாங்க, நாங்க வலிமையா இருக்கிறோம், நாங்க அங்க வைக்கக்கூடிய கூட்டணி தான் ஆட்சி வரும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறீங்க. தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்துல இப்படி எல்லாம் பேசி சீட் பெறத்துக்கு அதாவது ஒரு ஒரு சரியான காய் நகர்த்தக்கூடியதுதான் இது அரசியல் கட்சிகளுடைய விஷயம். ஆனால் அதற்கு எல்லாம் வந்து இது போன்ற பல அரசியல்களை பார்த்த கட்சி அதிமுக. அதனால இன்றைக்கு வந்து அதிமுக ஒன்னும் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு தெளிவா, 2019 பாராளுமன்ற தேர்தலோட கூட்டணி முடிஞ்சு விட்டது. ஆனா இதே சமயத்துல திமுக நிலைய பாத்தீங்கன்னா கூட்டணி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு துரைமுருகன் எப்படி இவங்க கட்சிகள் எல்லாம் கலட்டி விடணும் என்ற தொழிலே அவருடைய நக்கல் நையாண்டியாக பேசுறார்.
அதற்கெல்லாம் காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ எந்த விதமான மறுப்பு தெரிவிக்கல எவ்வளவு அடிச்சாலும் அடி வாங்குங்கிற நிலைமையில தான் அந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க எங்கள் கூட்டணியை பொறுத்தவரைக்கும் ஜனநாயக ரீதியில் அமைக்கப்பட்ட கூட்டணி சோ சிபி ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜனநாயக ரீதியில் அமைக்கப்பட்ட கூட்டணி சிபி ராதாகிருஷ்ணன் அடுத்து அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பே இல்லை என்று சொன்னாலும் அமைதியாக இருப்பீர்கள் 60 தொகுதியில் நாங்கள் நின்று தனித்து வெற்றி பெற முடியும் என்று சொன்னாலும் அமைதியாக இருப்பீர்கள் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கினால் நிச்சயமாக ரஜினிகாந்த் தான் ஆட்சி அமைப்பார் அஇஅதிமுக வில்லாது என்று டாக்டர் முருகன் அதை அந்த கருத்தை சிபி ராதாகிருஷ்ணன் கருத்தை வழிமொழிந்தாலும் அதற்கும் ஜனநாயக ரீதியில் நீங்கள் அமைதி காப்பீர்கள் சார் இப்போ அவங்க எங்க கட்சியில் கூட்டணி இருப்பவர்கள் எல்லாம் நட்போடு தோழமையோடு இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கூட்டணி முடிவாகல கூட்டணி முடியானதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட கருத்துக்கள் அவங்க சொல்றாங்கதான் பாக்கணும் நாங்க தான் தெல்ல தெளிவா சொல்லிட்டோமே 2019 கூட்டணி முடிஞ்சிருச்சு புதிய கூட்டணி வரக்கூடிய தேர்தல்களில் கடைசி கட்டத்தில் தான் தேர்தல் கூட்டணி அமையும் என்று சொல்லிருக்காங்க சோ தனித்து 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 தனித்தே தனித்தே போட்டியிடக்கூடிய வலிமை அஇஅதிமுகவிற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத இந்த காலகட்டத்திலும் தனித்து போட்டியிடக்கூடிய வலிமை அஇஅதிமுக இருக்கிறது ராஜவர்களி ஏற்கனவே தனித்து போட்டியிட்டு பலமுறை அண்ணாதிமுக நான் ரொம்ப கவனமா சொன்னேன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத காலகட்டத்தில் சார் என்ன பொறுத்த வரைக்கும் முன்பை விட இப்ப அண்ணாதிமுக மிகப்பெரிய பலமா இந்த கட்சியா போய் ஜெயலலிதா இருக்கு ஜெயலலிதா விட நீங்க வலிமையான தலைமையோடு இருக்கிறாங்க நிச்சயமா நிச்சயமாக ஏன்னா இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவை பெற்ற கட்சியாக அண்ணாதிமுக அதற்கு எடுத்துக்காட்டாக பல சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கிய ஒரு மணிமகுடமாக மன்மோகன் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை விட வலிமையான தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் எனவே தனித்து நின்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறீங்க ஜவுளி ஓகே நிச்சயமாக வெற்றி பெறுவோம் ஏன்னா அதற்கு ஒரு உதாரணம் விக்கிரவாண்டியிலும் நாங்குநேரியிலும் மாற்று கட்சி காங்கிரஸ் இந்த திமுக கிட்ட இருந்து அந்த ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றினோம் யார் தலைமையிலாம் மன்மோகன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலான ரெண்டு தொகுதிகளிலும் வேறு கட்சிகள் இருந்து வெற்றி பெற்றோம் சார் நான் வரேன் திருப்பி வரேன் திருப்பி வரேன் திருப்பி திருப்பி வரேன் திருப்பி வரேன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்ததை விட இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை வலுவாக இருக்கிறது அப்படின்னு துணிச்சலோடு ஒரு கருத்தை ஜவுளி சொல்லிக்கிறார் ஜெயலலிதா கேட்கவா போறாங்க கேட்டது கேட்கக்கூடிய காலமா இருந்திருந்தா இடைவேளைக்கு பிறகு ஒரு சின்ன கருத்து பாக்கி கிட்ட கேட்டதுக்கான அண்ணாதிமுக கூட்டணியில் வந்து கூட்டணி கட்சிகள் வெளியேறினா கூட அண்ணாதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது தனித்து போட்டிட்டு ஆனால் திமுகவில் கூட்டணி கட்சிகள் வெளியேறிவிட்டால் இதுவரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை பாதிப்பு அதற்கு அடிக்கோளாக துரைமுருகனுடைய கருத்துக்கள் ஒரே ஒரு கருத்து தான் ஒரே ஒரு கருத்து தான் காங்கிரஸோ இடதுசாரிகளோ திருமாவளவனோ ஒருபோதும் என்ன சொல்லலைன்னா நாங்கள் வந்து நாங்கள் அங்கே வைக்கக்கூடிய அதாவது தட் மீன்ஸ் நாங்கள் தான் நாங்கள் அமைச்சரவையில் இடம் பெறுவோம் நாங்கள் கூட்டணி அமைச்சரவாக இருப்போம் நாங்கள் தான் முடிவு பண்ணோம் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அப்படிலாம் சொல்லவே இல்லை முதல்ல முதல்ல இல்லை நான் முடிச்சுறேன் இல்லை கூட்டணி அமைச்சரவை எங்கேயுமே இந்த நிமிடம் வரை நான் சொல்றது இப்ப இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைச்சரவை என்ற வாதத்தை திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் பயன்படுத்தவில்லை ஒன்று நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் முடிச்சிடறேன் நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்வோம் என்ற வாதத்தை அவங்க வைக்கல முதல்ல பாஜக அந்த வாதத்தை வைக்குதுன்னு சொன்னாலே அந்த ஸ்பேஸை யார் கொடுத்துருக்கா அப்போ அஇஅதிமுக எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுகிறது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம் இடைவேளை ஜவுரலி அது அவர் அதுக்கு அதான் அர்த்தம்னு சொல்லிட்டாரு தட் மீன்ஸ் பெரும்பாலும் அப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு 118 இடங்களில் வெற்றி பெற முடியாத அளவுக்கு இருக்கும் நாங்கள் வந்து நாங்கள் எங்களுடைய ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற இடம் வரும் அப்படின்னா மினிமம் ஒரு 90 தொகுதிகளிலையாவது போட்டிட்டா தான் ஒரு 60 தொகுதியாவது அவங்க வெற்றி பெறுவார்கள் அவங்க ஆதரவோடு நீங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர முடியும் நீங்கள் அப்போது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இவ்வளோதான் உங்களுக்கு சீட்டு தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் சீட்டு கொடுக்கல அவங்க உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க நாங்கள் இவ்வளோ போட்டிட்டுக்கிறோம் மீதி இவ்வளவு அது உங்களுக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க 90 சீட்டில் பிஜேபி போட்டியிடணும்டா அப்போ அவங்க ஒரு தனியாக ஒரு கூட்டணி அமைக்கணும் அவங்க தலைமையிலான ஒரு கூட்டணி அமைக்கணும் சார் அவங்க தலைமையில் தான் சார் கூட்டணி அதில் தான் அஇஅதிமுக அங்கம் வைக்க போகிறது அதாவது
அந்த கருத்தை இதுவரைக்கும் பிஜேபி தலைவர்கள் கூட சொல்லாத நிலையில நீங்க இப்படி ஒரு கருத்தை வந்து சிந்தி முடிய பார்க்கறீங்க. நான் சிந்தி முடியல சார், அதுக்கு அப்படி பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க சார். ஏழரை கூட்டல ஜவஹர், நான் என்ன சொல்றேன்னா 90 சீட்ல போட்டிடுறா, அப்புறம் நீ அவங்க தலைமையில தான் கூட்டணி, அவங்களா பார்த்து உங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, நீ வாங்கி கொடுங்க. முன்னாடியே சொன்னேன் 234 சீட்டு தான் அது. தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியம் இல்லாத விஷயம், அது அதிமுகவுக்கு ஏற்புடைய இல்லாத விஷயமும் கூட. சார் உங்ககிட்ட யார் சார் கேக்குறா, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சார், நீங்க இருந்து தானே ஆகணும். அது நீங்க இப்படி இப்படிப்பட்ட கேள்விகள் நீங்க எங்களை பார்த்து கேட்கறதே வந்து ஒரு தவறானது. ஒரு நெறியாளருக்கு அழகு இல்ல, நெறியாளருக்கு அழகு இல்ல. நீங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும் சார், அதுதான் கேக்குறேன். உங்க 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 மறைந்த தலைவரோட அந்த கோபம் ஜவஹர்லிக்கு வருது இல்ல, அந்த கோபம் யாருக்கு வந்திருக்கணும்? எங்கள் தலைவனுடைய சொத்துக்கள் முறைக்கிறீங்களான்னு கோபம் வந்திருக்கணும், கோபம் வரல. செக்ரட்டரியேட்டுக்குள்ள சார் ரைட் நடத்துறீங்களான்னு கோபம் இருக்கணும், கோவம் வரல. நீங்கள் எல்லாம் ஆண்பலையான்னு கேட்டார் ஒருத்தர், அப்போ கோவம் வரல. ஆண்களான்னு கேட்டார், கோவம் வரல. நாங்க தாங்க கூட்டணி, எங்க கிட்ட கேட்டுதாங்க முதலமைச்சர் வேட்பாளர் தீர்மானிக்கணும்னு வானதி சீனிவாசன் சொல்லுகிறார், கோபம் வரல. இதெல்லாம் தொகுத்து நான் சொல்றேன், என் மேல கோபப்பட்ட அப்படி. அதாவது புலி பதுங்கிறது வந்து பாயறதுக்குன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அதாவது பத்திரிகையாளர், அதாவது ஆண்மை இருக்கான்னு கேட்டவர் நாங்க திருப்பி கேட்டோம், அது இருக்கட்டும். ஆனா இங்க பேசின லட்சுமி, இங்க மேடம் லட்சுமிக்கு வந்து அவர்கள் உங்களுடைய வார்த்தைகள்ல வந்து சூட்சமும் அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் தெரிஞ்சது. தேவையில்லாம இந்த விவாதத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு அதிமுகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவமானப்படுத்த வேண்டும். யாரு சார் கோடநாடு, கோடநாடு எஸ்டேட்டையும் சிறுதாவூர் பங்களாவையும் முடக்கியது அவமானப்படுத்தும் செயலா? முடக்கியதை முடக்கி விட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்றது அவமானமா? செய்தி சொல்றது அவமானமா? முடக்கியது அவமானமா? ஒரு சட்டத்தின் படியில் சட்டத்தினுடைய நிலைப்பாடு இருக்கும் போது அதை சட்டத்தின் படி யார் வேணுக்குமோ அவங்க அணுக போறாங்க. சார் சட்டம் சார் புரியல, அவங்களுடைய நோக்கம் என்ன தெரிஞ்சது? அந்த செய்தியை சொல்லக்கூடாதுங்கிறீங்க, அவ்வளவுதானே? அந்த செய்தியை ஏன் சொல்றீங்க? அதான் ஜவஹர்லி சார், அந்த செய்தியை சொல்லக்கூடாது. லட்சுமி, லட்சுமி ஒரு செய்தியாளராக அந்த செய்தியை சொல்லிருக்க கூடாது. நீங்க என்ன கேட்டீங்க, அது அம்மாவுடைய சொத்தா, அது முறைகேடா சம்பாதித்த சொத்தான்னு கேட்டீங்களா? நான் கேட்கலையே, நான் கேட்கலையே, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. அது செல்வி, நோ நோ நோ, செல்வி ஜெயலலிதா அவர்களின் சொத்தாங்கிற வார்த்தையை கேட்டேன். சரி, நான் என்ன சொல்றேன் சார், இந்த இப்படிப்பட்ட என்னன்னா அவர்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அணுகுமுறை கையாளுதுன்னா யார் அதை பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தான் சட்டப்பூர்வமா அணுகணும். அதற்கெல்லாம் அதிமுக அணுகணும். இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனி ஜெயலலிதாவுடைய சொத்து தானே சார் கோடநாடு பங்களா? யாரோடது? யார் சொன்னது? நீங்க தவறாகவே கொண்டு போறீங்க. இது என்னடா, உங்களுடைய வார்த்தைகள்ல வந்து அம்மா அவர்களை அவமானப்படுத்த இல்ல, நீங்க நீங்க உங்களுக்கு பதில் இல்ல ஜவஹர்லி, உங்ககிட்ட பதில் இல்ல. பதில் இல்லங்கறேன், உங்க கூட்டணி கட்சி உங்க தலைவருடைய சொத்துக்களை முடக்கி இருக்கிறாங்கிற கேள்வி அவங்க வைக்கிறாங்க. நியாயமா அவங்க கோபப்பட்டாங்க ஜெயலலிதாக்காக. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் ஜவஹர்லி, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிடம் ஜவஹர்லி, ஒரு நிமிஷம் இருப்பீங்களா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் இணைப்பு, ஒரு நிமிஷம். லட்சுமி, வார்த்தைகள் சூட்சமும் இருக்கிறது, லட்சுமி இருக்கிறது. நேரடியாக அவர் அருகாமையிலே இருந்து ரிப்போர்ட் பண்ண ஒரே ஒரு காரணத்தினால அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர் ஜெயலலிதாவை அவமதிக்க கூடிய ஒரு செயல் இது. அத கூட புரிஞ்சுக்காம இதை சசிகலா அவர்களை வந்து முடக்கக்கூடியதாக மட்டுமே இதை பார்க்க கூடாது. ஜெயலலிதாவுடைய பப்ளிக் இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா இந்த 3 காலத்துல சுருக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல தான் அது. அதிமுக பலவீனப்படுத்தும் செயல், அதிமுக மேல இருக்கக்கூடிய ஒரு பாசத்துல சொல்றாங்க. சூஜி வழக்கின் போது பல சொத்துக்கள் முடக்கப்பட்டதா? அப்ப நீங்க கேட்டீங்களா? அப்ப நான் எழுதுனேன் இந்தியா டுடேல, நான் எழுதின அத்தனை ஆர்டிகல்ஸ் பாருங்க. ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன், 2G பத்தின எல்லா விவரங்களையும் இந்தியா டுடேல நான் பணியாற்றும் போது எழுதினது நான் தான். அன்றைக்கு குபேர சாம்ராஜ்யம் என்று திமுகவின் குடும்பத்தை பற்றி முழுமையாக கட்டுரை எழுதியதும் நான் தான். ஒரு செய்தியாளர், ஒரு ஜர்னலிஸ்ட் செய்தியை சொன்னது நீங்க கோபப்பட கூடாது. உங்க அம்மாவின் சொத்துக்கள் முடக்கப்பட்டதுக்காக நியாயமா அதிமுக கோபப்பட்டிருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க.